மே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் கல்வி திட்டத்தின் எட்டாம் வகுப்பின் முதல் பருவத்தினுடைய முதல் பாடம் எண்கள். இந்த எண்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் எண், முழு எண், முழுக்கள், இந்த மூணுனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க முடியும். அப்போ முழுக்கனுடைய தொடர்ச்சியாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறை எண்கள். அப்போ அந்த விகிதமுறை எண்களை நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கியூன்ற இடத்துல குறிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கியூங்கிறது அதாவது விகிதமுறை எண்கள்ன்றது முழுக்க முழுக்க விகிதங்களை அடிப்படையாக வச்சு வர்றது, அதாவது கோஷண்டர் பேஸ் பண்ணி வர்றதுனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கியூ எடுத்துக்கிறோம். இப்போ கியூ சீக்வல் டு செட் ஆஃப் பி பை கியூ சச் த P, Q belongs to Z, but Q does not equal to 0. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, விகிதமுறை எண்கள் கண்டிப்பாக பின்ன எண்களாக இருக்கும், அதாவது தொகுதி பை பகுதின்னு வரும். அப்படி வரும்போது தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களும் பகுதியில் இருக்கக்கூடிய எண்களும் இசட்ல அதாவது முழுக்கல் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, பகுதியில் வரக்கூடிய அதாவது இந்த கீழே வரக்கூடிய கியூவோட வேல்யூ எந்த காரணத்தை கொண்டும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. அடுத்தது, இப்போ முழுக்களின் வகுத்தலின் மூலம், முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் ஒரு விகிதமே விகிதமுறை எண்ணாகும். ரெண்டாவது, எண்களுக்கு இடையே எண்கள். இப்போ விகிதமுறை எண்ணா என்ன அர்த்தம், நம்ம நேற்று பார்த்துருப்போம், அதாவது இதுக்கு முந்தின பதிவுகளை பார்த்துருந்துருப்போம். அதாவது முழுக்கள் அப்படின்றப்ப ஜீரோவுடைய வலது பக்கம் போகிறப்பெல்லாம் மிக எண்ணாக இருக்கும், இடது பக்கம் போனால் குறை என்ன வரும்னு பார்த்துருப்போம் இல்லையா. இங்கே விகிதமுறை எண்ணா அர்த்தம்னா, முழு எண்ணாருங்கிறதுக்கு இடையில வரக்கூடிய எண்கள், அப்படி வர எண்கள்ன்றதுனால இதுக்கு பேர் எண்களுக்கு இடையே எண்கள்னு சொல்ல முடியும். அடுத்தது கூடுதலாக எப்படி சொல்லலாம்னா, பின்ன வடிவில் உள்ள எண்கள் விகிதமுறை எண்கள் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்களுக்கு பேர் தான் விகிதமுறை எண்கள். அடுத்தது, எண் கோட்டின் மீது விகிதமுறை எண்கள். எண் கோட்டின் மீது நம்ம எப்படி ஒரு முழு எண்ணை குறித்தோமோ அதே மாதிரி விகிதமுறை எண்ணையும் குறிக்க முடியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோனுடைய வலது பக்கத்தில் போகிறப்ப 1, 2, 3 மிக எண்ணாக போகும், இடது பக்கத்தில் போகிறப்ப -1, -2 ஒரு எண்ணாக வந்துட்டுருக்கும். அப்படி ரெண்டு மிக எண்ணுக்கு இடையில் ஒரு எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1க்கும் 3க்கும் 2க்கும் இடையில 3 சமபங்காக பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ 0க்கும் 1க்கு இடையிலே அதே 3 சமபங்கு தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 அப்போ அந்த 5வது இடத்துல அப்போ நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்னா 5. ஒவ்வொன்றையும் நம்ம எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறோம், 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். அப்போ 5/3. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேறு மாதிரி எப்படி எல்லாம், இந்த 5ல எத்தனை 3 இருக்குது, 1 இருக்குது, மீதம் எத்தனை இருக்குது, 2. அப்போ 2/3. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குறையின் செயலை அதே மாதிரி சொல்லலாம். அடுத்தது, விகிதமுறை எண்ணின் அதாவது a/b-இன் தொகுதியை பகுதியால் வகுக்க அந்த எண்ணை முடிவுறு அல்லது முடிவுறா தொடரும் அல்லது அதாவது சுழல் தசம எண்களாக எழுத முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த ஒரு எண்ணை எடுத்துட்டோம்னாலும் அதை நம்ம தசம எண்ணை மாற்றும் பொழுது 1 முடிவு வரணும், இல்லை அப்படின்னா தொடர்ந்து போயிட்டே இருக்குதுன்னா அது கண்டிப்பாக சுழல் தசம எண்ணாக இருக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 4/3 ஒரு எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த 4ல எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தா 1/3 திருப்பி புள்ளி வச்சுட்டு 1 10 ஆயிடுது, 10ல எத்தனை 3 பார்த்தா 3/3 திருப்பி 1 தான் வரும். அப்போ 1 10 மாதிரி 10ல எத்தனை 3னா 3/3 போயிட்டே இருக்கும். அப்போ இதில் முடிவு கிடையாது, ஆனால் வந்த எண்ணெய் திரும்ப திரும்ப சுழன்று வந்துக்கிட்டு இருக்கு, அதனால இது சுழல் தசம எண்ணாக இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சிடும், இதை விகிதமுறை எண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ 1/800 நம்பர் இருக்குது, இதை தசம எண்ணெய் மாற்றும்போது 0.125 அதாவது 0.1 வச்சுட்டா 1 10 மாதிரி 10ல எத்தனை 8னு பார்த்தோம்னா 1 8, மீதி 2 இருக்கும், 2 20 ஆயிரும், 20ல எத்தனை 8னு பார்த்தோம்னா 2 8, அப்போ மீதி 4 வரும், 4ன்றது 40 ஆயிரும், 40ல எத்தனை 8னு பார்த்தோம்னா 5 8. ஆக இங்கே முடிவு வந்துருச்சு. அப்போ முடிவுற தசம எண்ணாக இருக்கணும் அல்லது முடிவுறா தசம எண்ணாக இருந்தால் அது சுழல் தசம எண்ணாக இருக்கணும். ஆக இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணா தான் நம்மளுக்கு என்ன இருந்தது, விகிதமுறை என்னன்னு சொல்ல முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் முடிவே இல்லாமல் ஒரு நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம், அதே சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் சுழற்சியும் இருக்காது. இப்போ பாருங்க, பையோட மதிப்பு 3.1, 4, 1, 5, 9 போயிட்டே இருக்குது, திரும்ப சுழலக்கூடிய தன்மை இல்லை. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் 2 எடுத்துட்டீங்களா, 1.4142 இப்படி போயிட்டே இருக்கும், இதுலையும் திரும்ப சுழலக்கூடிய எண்கள் இல்லை. ஆகையினால இது போல வரக்கூடிய எண்களுக்கு விகிதமுறா எண்ணுன்னு பேரு. அடுத்தது, மிகை விகிதமுறை எண்கள். இப்போ மிகை விகிதமுறை எண்ணா என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுலையுமே ஒரே குறியீடாக இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு விகிதமுறை எண்ணின்
தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டும் ஒரே குறியில் இருக்கும். அதாவது ஒன்று தொகுதியில் ப்ளஸ்னா பகுதியிலும் ப்ளஸ் இருக்கணும், இல்லை தொகுதியில் மைனஸ்னா பகுதியிலையும் மைனஸ் இருக்கணும். அந்த மாதிரி தொகுதி மற்றும் பகுதி ஒரே குறியீட்டில் இருந்துச்சுன்னா அது மிகை விகிதமுறை எண். அப்போ அதே மாதிரி இப்போ குறை விகிதமுறை என்னன்னா பகுதி மற்றும் தொகுதியில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் வந்துருந்துச்சுனாலே அது குறை விகிதமுறைன்னா மாறிடும். ஒரு விகிதமுறை எண்ணின் தொகுதி மற்றும் பகுதியில் ஏதேனும் ஒன்று குறை எண்ணாக இருக்கும்போது அது குறை விகிதமுறை எண்ணாகும். பாருங்க எடுத்துக்காட்டு மைனஸ் அஞ்சு பை ஆறு அல்லது நாலு பை மைனஸ் அஞ்சு இந்த மாதிரி வரும். அடுத்தது ஜீரோ ஆனது மிகையும் அல்ல குறையும் அல்ல. அப்போ ஜீரோ ஆனது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதமுறை எண்ணாகும். அடுத்தது சமான விகிதமுறை எண்கள். சமான விகிதமுறை எண்கள்னால் என்னென்னா ஒரு விகிதமுறை எண்ணை தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணை வச்சு பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான் சமான விகிதமுறை எண்கள். இப்போ பாருங்களேன் பின்ன வடிவில் உள்ள ஒரு விகிதமுறை எண்ணின் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே பூஜ்ஜியமற்ற முழுவால் பெருக்க கிடைப்பதாகும். உதாரணத்துக்கு இப்போ மைனஸ் ரெண்டு பை மூணு இருக்குது. அப்போ இதனுடைய சமான விகிதமுறை எண் வேணும்னா இது நம்ம எந்த ஒரு முழுவை வச்சா என்ன செய்யலாம் தொகுதி மற்றும் பகுதியை பெருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ரெண்டை வச்சு பெருக்கியிருக்கேன். இப்போ மைனஸ் ரெண்டு பை மூணு இன்ட்டு ரெண்டு பை ரெண்டு. அப்போ ரெண்டை வச்சு மைனஸ் ரெண்டை பெருக்கிறப்ப மைனஸ் நாலு, மூணு வச்சு ரெண்டை பெருக்கிறப்ப ஆறு. அப்போ மைனஸ் நாலு பை ஆறுன்றது மைனஸ் ரெண்டு பை மூணுனுடைய சமான விகிதமுறை எண்ணாகும். இப்போ இது மட்டும் தான் எந்த நம்பர் வேணாலும் சரி இதே மைனஸ் ரெண்டு பை மூணு நீங்கள் என்ன செய்யலாம் தொகுதியிலே பத்து பகுதியிலே பத்து வச்சு பெருக்கினாலும் அது சமான விகிதமுறை எண் தான். அடுத்தது விகிதமுறை எண்களின் திட்ட வடிவம். விகிதமுறை எண்ணோட திட்ட வடிவம் அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா எந்த காரணம் கொண்டு பகுதியில் மைனஸ் வரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு தொகுதிக்கும் பகுதிக்கும் நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் அதாவது மீ போ வான்னு சொல்லக்கூடியது ஒன்றா தான் இருக்கணும். அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு பேர் தான் திட்ட வடிவம்னு சொல்கிறது. அதாவது பாருங்கள் ஒரு விகிதமுறை எண் ஏ பை பியில் தொகுதி ஏன்றது பிலாங்ஸ் டு இசட். இசட்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு முழுக்கள்னு தெரியும். அப்போ தொகுதியில் மைனஸ் ப்ளஸ் எந்த நம்பரோடனா வரலாம். ஆனால் பகுதி பி பிலாங்ஸ் டு இசட் ப்ளஸ். இப்போ பாருங்க பகுதியில் வரக்கூடிய அந்த பின்ற மதிப்பு எப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக மிக எண்ணாக தான் இருக்கணும், அதாவது குறை எண்ணா வரக்கூடாது. அடுத்தது ஏ கமா பியின் மீ போவா அதாவது ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னா கிரேட்டஸ்ட் சாரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் டிவைசர்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிசிடி அப்படின்னு சொல்றது. அப்போ இது என்னவா இருக்கணும்னா ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து ஒன்னா தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு பை அஞ்சு இல்லை மைனஸ் அஞ்சு பை ஏழு இல்லை மைனஸ் அஞ்சு பை பதினொன்று இந்த மாதிரி எது வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பாக தொகுதியில் மைனஸ் வரலாம், பகுதியில் மைனஸ் வரக்கூடும். இப்போ பூஜ்ஜியத்தால் வகுப்பதை தவிர்த்து விகிதமுறை எண்கள் அனைத்தும் விகிதங்களில் அமைவதால் அதன் தொகுப்பு அதாவது கோஷன் எப்படின்னு சொல்கிறோம் கியூவில் இருக்கிற முதல் எழுத்து கியூன்றதுனால இந்த கியூன்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா விகிதமுறை எண்கள் கியூன்ற எழுத்தால் குறிக்கப்படுது அப்படின்ட்டு அதுக்கான விளக்கம் தான் பணம் சொல்லியிருக்காரு. அடுத்தது தசம எண்களையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம் விகிதமுறை எண்கள்னா சொல்கிறோம் ரைட். இப்போ விகிதமுறை எண்களை ஒப்பிடுதல். விகிதமுறை எண்களை ஒப்பிடுதல் இந்த விகிதமுறை எண்களை ஒப்பிடணும்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னென்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மிக எண்ணும் கிரேட்டர் தன் ஜீரோ அதாவது ஜீரோவோட பெருசாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு குறை எண்ணும் லெஸ் தன் ஜீரோ அதாவது ஜீரோவை விட சிறுசாக இருக்கும். அப்போ இங்கே ஜீரோ தான் பெருசு. அடுத்தது ஒவ்வொரு மிக எண்ணும் ஒவ்வொரு குறை எண்ணை விட அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிக எண் எப்போதுமே குறை எண்ணை விட பெருசாக தான் இருக்கும். அடுத்தது எண்கோட்டில் அமைந்துள்ள இடதுபுற எண்கள். எண்கோடுனாலே என்ன செய்யும் இப்போ ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா ஜீரோக்கு இடது பக்கம் போக போக மைனஸில் போயிட்டே இருக்கும், வலது பக்கம் போக போக ப்ளஸில் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த இடத்த வேணாலும் எடுத்து பார்க்கலாம். எந்த இடத்த எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துலேருந்து இடது பக்கம் போகிறப்ப இருக்கக்கூடிய எண்ணை விட வலது பக்கம் போகக்கூடிய எண்கள் வந்து பெருசாக தான் இருக்கும். இந்த நாளையும் அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்ய போகிறோம் விகிதமுறை எண்களை ஒப்பிட போகிறோம். இந்த விகிதமுறை எண்களை ஒப்பிடுறதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னால் எதிரெதிர் குறிகளை கொண்ட இரு விகிதமுறை எண்களை ஒப்பிடுதல். எதிரெதிர் குறினா என்ன ரெண்டு நம்பரை கொடுத்து எது பெருசு எது சிறுசுன்னு கேட்குறாங்க. அப்போ மிக எண்ணா ஒரு விகிதமுறை எண்ணும்
குறை எண்ணா ஒரு விகிதமுறை எண் வந்துருச்சு அப்படின்னா கண்ணை முடிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், மிகை எண்ணா இருக்கக்கூடிய விகிதமுறை எண் தான் பெருசுன்னு சொல்லி சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க, 5/6 ஒரு விகிதமுறை எண், -10/19 ஒரு விகிதமுறை எண். அப்ப இந்த ரெண்டு எண்ணில் இது மிகை எண்ணா இருக்கு, இது குறை எண்ணா இருக்கு. நமக்கு என்ன தெரியும், மிகை எண் எப்போதுமே குறை எண்ணை விட பெருசு. அதனால 5/17 -10/19 வகை ரெண்டு. ஒரே பகுதிகளை கொண்ட இரு விகிதமுறை எண்களை ஒப்பிடுதல், இது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. இந்த முதல் வகை எப்படி ஈஸியோ அதே மாதிரி ரெண்டாவது வகையும் ஈஸி. என்ன அப்படின்னு சொன்னால், பகுதின்றது சமமாக இருந்துச்சுன்னா தொகுதியில் எந்த எண் பெரிய எண்ணாக இருக்கோ அந்த எண்ணு தான் பெருசுன்னு எளிமையாக சொல்லிடலாம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், 1/3 ஒரு விகிதமுறை எண் எடுக்கிறேன், 4/3 ஒரு விகிதமுறை எண் எடுக்கிறேன். இது ரெண்டுமே என்னவாக தான் இருக்குது, மிகையாக தான் இருக்குது, அல்லது ரெண்டுமே குறையாக இருக்கலாம். அப்படி ரெண்டுமே மிகையாக இருக்கும்போது நம்ம பகுதியை பார்க்குறோம், ரெண்டு சமமாக இருக்குது. அப்போ அடுத்தது தொகுதியை பார்க்குறோம், தொகுதியில் 1/4 பெருசு. அப்படிங்கிறப்ப 1/3 < 4/3, அதாவது 1/3 - 4/3 பெருசு. அடுத்தது வகை 3, வெவ்வேறு பகுதிகளை கொண்ட இரு விகிதமுறை எண்களை நம்ம ஒப்பிட போகிறோம். இப்போ பகுதி வேறு வேறு, இங்கே பகுதி ஒன்றா இருந்தனால வேலை ஈஸி. இப்போ பகுதி வேறு வேறையாக இருக்கிறப்ப நம்ம எப்படி செய்ய போகிறோம், ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தர்றேன். இப்போ 3/4 ஒரு விகிதமுறை எண்ணையும் 5/6 ஒரு விகிதமுறை எண்ணை எடுத்து நம்ம ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன, இந்த 4-க்கும் 6-க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இப்போ 4-க்கும் 6-க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாருங்கள், இந்த 4-ம் 6-ம் எழுதியாச்சு. இந்த 4-க்கும் 6-க்கும் பொதுவான வகுத்து எது இருக்குது, 2. அப்போ 2 எடுத்துட்டோம்னா 4-2 - 2, 6-3-2. அப்போ மீச்சி வச்சுக்கொண்டு இந்த 2, 3 பெருக்கணும்னா நம்மளுக்கு 12 கிடச்சிருச்சு. இப்போ மீச்சிமா கண்டுபிடிச்ச குறுப்பாடு நம்ம இருக்க ஒவ்வொரு எண்ணையும் எடுக்கலாம். இப்போ முதல்ல 3/4 எண்ணெய் எடுக்கும்போது 3/4 = 3/4 × இந்த 12, அதாவது மீச்சிமா 12 இந்த பகுதி 4 எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்குது. அதனால் தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரே எண்ணால் தான் பெருக்கிறோம், 3-ஆல். அப்போ பெருக்கும்போது 3-ம் 3-ம் பெருக்கினா தொகுதியில் 9 வந்துடுது, 4-ம் 3-ம் பெருக்கினா பகுதியில் 12 வந்துருச்சு. மற்றும் இப்போ இந்த 5/6 எடுக்கிறேன், இப்போ 5/6 = நம்ம என்ன செஞ்சாலும் இங்கே மீச்சி மார்க்கக்கூடிய 12 இந்த 6 எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 5/6 × இந்த 6 = 12 ரெண்டு தடவை இருக்குது. அப்போ தொகுதியிலையும் 2-ஆல பெருக்கணும், பகுதியிலையும் 2-ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது அப்போ 5/6 10/12 வந்துருச்சு. அப்போ இந்த 3/4 சமான விகிதமுறை எண்ணாக இருக்கக்கூடிய 9/12 5/6 சமான விகிதமுறை எண்ணாக இருக்கக்கூடிய 10/12 ஒப்பிடும்போது இந்த பகுதி ரெண்டுமே 12 சமமாக இருக்கிறதுனால தொகுதியில் இந்த எண் அதாவது 10 பெருசுன்றதுனால 9/12 < 10/12 அதாவது 9/12 - 10/12 பெருசாக இருக்குது. அப்போ இந்த 9/12 உண்மையான நம்பர் எது, 3/4. இந்த 10/12 உண்மையான நம்பர் எது, 5/6. அப்போ 3/4 < 5/6. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வகை 4 பற்றி பார்க்க போகிறோம். வகை 4 என்ன அப்படின்னா, திட்ட வடிவில் இல்லாத இரு விகிதமுறை எண்களை ஒப்பிடுதல். திட்ட வடிவில் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், திட்ட வடிவில் மாற்றணும். திட்ட வடிவில் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்னவே என்ன தெரியும், கண்டிப்பாக பகுதியில் மைனஸ் வரக்கூடாது, கண்டிப்பாக பகுதி மிகை எண்ணாக தான் இருக்கணும். அப்போ தொகுதியில் மிகை எண்ணோ குறை எண்ணோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யற, முதல்ல திட்ட வடிவத்துக்கு மாத்திரம். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டால் ஒரு 9/-14 மற்றும் -2/3 ரெண்டு விகிதமுறை எண் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒப்பிட போகிறோம். அப்படி ஒப்பிடும்போது பாருங்கள், முதல்ல நம்ம என்ன செஞ்சாகணும், பகுதியில் மைனஸ் வராமல் மாற்றணும். அப்போ 9/-14 நம்ம சாரி -4 எப்படி மாற்றிடலாம், 1-9/4 மாற்றிடலாம். அடுத்தது இங்கே என்ன, -2/3 திட்ட வடிவில் தான் இருக்குது. அப்போ -2/3 எழுதியாச்சு. முதல் கடையாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடுக்கப்பட்ட எண்களை திட்ட வடிவத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஒப்பிடணும். அப்படின்னா ஒப்பிடணும்னாலும் சரி, கூட்டணும்னாலும் சரி, கழிக்கணும்னாலும் சரி, விகிதமுறை எண்ணுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பகுதியை சமப்படுத்தியே ஆகணும். அப்படின்றப்ப இங்கே பகுதி என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே பகுதி 3 இருக்குது. அப்போ 4-க்கும் 3-க்கும் நம்ம என்ன செய்யலாம், மீச்சியமாக எடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், ரிவர்ஸில் போட்டு பெருக்கிடலாம். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய 3 இங்கே வந்து பெருக்க வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய 4 இங்கே போய் பெருக்காயிரும். அப்போ நம்ம
மேல பகுதியில் மூணால் பெருக்கணும்னா தொகுதியிலையும் மூணால் பெருக்கணும். அப்போ மூணு பை மூணு. அதே மாதிரி இங்கே பகுதியில் நாலால் பெருக்கணும், தொகுதியிலையும் நாலால் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது அப்போ மைனஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு, நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு. அடுத்தது இங்கே மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு மைனஸ் எட்டு, மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு. இப்போ பாருங்கள் இந்த இருபத்தி ஏழு பை பன்னெண்டு மைனஸ் எட்டு பை பன்னெண்டில் பகுதி சமமாயிருச்சா? நம்ம பகுதி சமமாயிருச்சுன்னா நம்ம ஒப்பிடுறதுக்கு என்ன செஞ்சிடலாம், தொகுதியில் எது பெரிய எண்ணோ அந்த எண் பெரிய எண்ணுன்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே மைனஸ் இருபத்தி ஏழு பெரிய எண்ணா மைனஸ் எட்டு பெரிய எண்ணானா, நீங்கள் நேரடியாக போய் என்ன செஞ்சிடலாம், எண் கோட்டில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ எண் கோட்டில் மைனஸ் எட்டு வலது புறமும் மைனஸ் இருபத்தி ஏழு இடது புறமும் இருக்கும். அப்போ மைனஸ் எட்டு தான் பெருசு. அப்படின்றப்ப மைனஸ் இருபத்தி ஏழு பை பன்னிரெண்டு லெஸ் தேன் மைனஸ் எட்டு பை பன்னிரெண்டு. இப்போது மைனஸ் இருபத்தி ஏழு பை பன்னெண்டுக்கு எந்த நம்பர் உண்மையான நம்பரு, ஒன்பது பை மைனஸ் நாலு. அப்போ மைனஸ் ஒன்பது பை மைனஸ் நாலு லெஸ் தேன் மைனஸ் எட்டு பை பன்னெண்டுக்கு ஒரிஜினல் நம்பர் எது, மைனஸ் ரெண்டு பை மூணு. அப்போ மைனஸ் ரெண்டு பை மூணு. தேர்ஃபோர் ஒன்பது பை மைனஸ் நாலு லெஸ் தேன் மைனஸ் ரெண்டு பை மூணு. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, விகிதமுறு எண்களை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எப்படி எழுதுறது, ஏறு வரிசை இறங்கு வரிசை ஒப்பிடுறது கூட்டுறது கழிக்கிறது எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியதுனா முதல்ல பகுதியை சமப்படுத்தியே ஆகணும். அதாவது சமான விகிதமுறு எண்ணை கண்டுபிடிக்கிறது தான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் மூணு பை அஞ்சு, கமா ஏழு பை மைனஸ் பத்து, மைனஸ் பதினஞ்சு பை இருபது, நாலு பை மைனஸ் முப்பது, மைனஸ் எட்டு பை பதினஞ்சு அப்படின்னு ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐந்து எண்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஏறு வரிசைகளையோ அல்லது இறங்கு வரிசைகளையோ எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல் விஷயம் கொடுக்கப்பட்ட எண்களை முதல்ல செய்ய வேண்டிய வேலை திட்ட வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது பகுதியில் மைனஸ் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மைனஸ் எட்டி கொண்டு தொகுதியில் எழுதணும். இப்போ பாருங்கள் மைனஸ் மூணு பை அஞ்சு, மைனஸ் மூணு பை அஞ்சு, இங்கே பகுதியில் மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை கொண்டு போய் தொகுதியில் போடுறோம். அப்போ மைனஸ் ஏழு பை பத்து, மைனஸ் பதினஞ்சு பை இருபது கரெக்டாக இருக்குது. இப்போ பதினாலு பை மைனஸ் முப்பதுனா நம்ம எப்படி மாற்றி ஆகணும், மைனஸ் பதினாலு பை முப்பதுன்னு மாற்றணும். அடுத்தது மைனஸ் எட்டு பை பதினஞ்சு, இது சரியாக தான் இருக்குது. அப்போ மைனஸ் எட்டு பை பதினஞ்சு. இப்போ முதல்ல கொடுக்கப்பட்ட எண்களை திட்ட வடிவத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ திட்ட வடிவத்துக்கு மாற்றினது குறிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பகுதியவும் சமான எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது நிச்சயமாக கண்டுபிடிக்கணும். அப்போ அஞ்சு பத்து இருபது முப்பது பதினஞ்சு இந்த ஐந்து எண்களுடைய நிச்சயமாக கண்டுபிடிக்கணும்னா ஐந்து பத்து இருபது முப்பது பதினஞ்சு எழுதிட்டு இந்த ஐந்து எண்களுக்கு ஏதாவது பொது பகுதி இருக்கான்னு பார்க்குறோம். இருக்கு ஐந்து. அப்போ ஐந்து எழுதுறப்ப இந்த ஐந்தில் எத்தனை ஐந்து இருக்குது, ஒன்று ஒரு ஐந்து, பத்தில் ரெண்டு இருக்குது, இருபதில் நாலு முறை, முப்பதில் ஆறு முறை, பதினஞ்சில் மூணு முறை. ரைட், இப்போ இந்த ரெண்டு நாலு ஆறு மூணுக்கு ஏதாவது பொது வகுத்து இருக்கானா, இருக்குது. என்னென்னா ரெண்டு எடுத்துட்டோம்னா இந்த ஒன்று அப்படியே வந்துடும், இந்த ரெண்டில் இந்த ரெண்டு எத்தனை தடவை இருக்குது, ஒரு தடவை இருக்குது, நாலில் இந்த ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது, ஆறில் இந்த ரெண்டு மூணு தடவை இருக்குது, மூணில் ரெண்டு இல்லைன்னா அப்படியே இறக்கிறோம். அடுத்தது இப்போ இங்கே இருக்கிறதுல இப்போ நம்ம மூணை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்று அப்படியே வந்துடுது, இந்த ஒன்று அப்படியே வந்துடும், இந்த ரெண்டில் மூணு இல்லைன்றதுனால அப்படியே என்ன ரெண்டாக வச்சுக்கிறோம். இந்த மூணில் இந்த மூணு ஒரு தடவை இருக்குது, இந்த மூணில் இந்த மூணு ஒரு தடவை இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இப்போ ரெண்டு மட்டும் இருக்குதா, இப்போ சரி இந்த ரெண்டை வெளில எடுத்தோம்னா இப்போ எல்லாத்துலேயுமே ஒன்று வந்துருச்சு. இப்போ மீச்சிமா சீப்பட்டு ஐந்து பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு, அதை பெருக்கிறப்ப நம்மளுக்கு அறுபது கிடச்சிருச்சு. அப்போ மீச்சிமா அறுபது வந்துருச்சோம்னா ஒவ்வொரு எண்ணையும் நம்ம என்ன செய்கிறோம், பகுதியை அறுபதை கொண்ட ஒரு சமமான விகிதமுறை எண்ணாக மாற்ற போகிறோம். அப்போ மைனஸ் மூணு பை ஐந்தை பகுதி அறுபது வரக்கூடிய சமமான விகிதமுறை எண்ணாக மாற்றணும்னா நம்ம இங்கே பகுதியில் ஐந்து இருக்குது, இங்கே மீச்சியமாக அறுபது இருக்குது. அப்போ அறுபதில் ஐந்து எத்தனை முறை இருக்குன்னா பன்னிரெண்டு முறை. அப்போ தொகுதியிலையும் பன்னிரெண்டு பகுதியிலையும் பன்னிரெண்டு. அப்போ பெருக்கும்போது மூணு இன்ட்டு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், அஞ்சு இன்ட்டு பன்னிரெண்டு அறுபது. இது வந்து முதல் நம்பருக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ரெண்டாவது நம்பர் பார்க்குறோம், மைனஸ் ஏழு பை பத்து சீக்கோட்டு மைனஸ் ஏழு பை பத்து இன்ட்டு இந்த பத்து இந்த அறுபதில் எத்தனை தடவை இருக்குன்னா ஆறு தடவை இருக்குது. ஸோ ஆறு பை ஆறு. அப்போ மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு, பத்து இன்ட்டு ஆறு அறுபது. இப்போ ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மூணாவது நம்பருக்கு பார்க்குறோம், மைனஸ் பதினஞ்சு பை இருபது. இப்போ
மைனஸ் 15/20 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15/20 இன்டு 60/20 மூணு தடவை இருக்கு. ஸோ மூணு தொகுதியிலையும் மூணு பகுதியிலையும் போட்டாச்சு. அப்போ மைனஸுக்கு மைனஸ் வந்துருச்சு. 15 × 3 = 45, 20 × 3 = 60. இப்போ மூணாவது என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாலாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன செஞ்சாகணும், இப்போ -14/30 சீக்வல் டு -14/30 × 60/30 எத்தனை தடவை இருக்குது, ரெண்டு தடவை இருக்குது. அப்போ 2/2 பெருக்கும்போது மைனஸ் மைனஸ் வந்துருச்சு. 14 × 2 = 28, 30 × 2 = 60. இப்போ நாலாவது நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அஞ்சாவது நம்பரை பாருங்கள், -8/15 ஓகே, -8/15 சீக்வல் டு -8/15 × 60/15 நாலு முறை இருக்குது. ஆக 4/4, அப்போ மைனஸுக்கு மைனஸ், 4 × 8 = 32, 15 × 4 = 60. அப்போ அஞ்சாவது நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச குறிப்பாடு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்கப்பட்டிருந்த அதாவது கண்டுபிடிச்ச எண்களில் எல்லாமே ஒரே எண்ணா, அதாவது குறை எண்ணா இருக்கா, ஆமாம் எல்லாமே குறை எண்ணா இருக்குது. அடுத்தது இந்த கண்டுபிடிச்ச எண்ணில் பகுதி எல்லாத்துக்குமே சரியாக இருக்கா, ஆமாம் எல்லாத்துக்குமே சமமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், தொகுதியில் பெரிய எண்ணு தான் பெருசு, சிறிய எண்ணு சிறுசு. அப்படின்றப்ப நம்ம ஏறு வரிசையில் எழுதணும்னா, அப்போ பகுதி நம்ம சமப்படுத்திட்டோம், எல்லாமே குறை எண்ணா இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம், தொகுதியில் எந்த எண் ஆக சிறிய நம்பரோ அதை முதல்ல எழுதுவோம், அதுக்கு அடுத்த சிறிய எண்ணை அதுக்கு அடுத்து எழுதுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், முதல் நம்பரில் -36 தொகுதியில் இருக்குது, ரெண்டாவது நம்பரில் -42, மூணாவது நம்பரில் -45, நாலாவது நம்பரில் -28, அஞ்சாவது நம்பரில் -32. ஆக இருக்கிறதுலையே மைனஸில் எது பெருசாக இருக்குதோ அதுதான் உண்மையிலேயே சின்ன நம்பரு. அப்படி பார்க்கும்போது ஆக சிறிய நம்பர் -45/60. அப்படின்னா இந்த -45/60 சமான பின்னம் எது, -15/20, -15/20 முதல்ல எழுதியாச்சு. அடுத்தது அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா -42/60. இப்போ -42/60 எது சமமான விகித முறியன், -7/10. அப்போ -7/10 கொடுக்கப்பட்ட கணக்கில் எப்படி இருக்கு, 7/-10 இருக்கு. அப்போ 7/-10. அதை விட அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா -36/60. இப்போ -36/60 சமமான விகித முறியன் -3/5. -3/5 எப்படி இருக்குது, -3/5 இருக்கு. அப்போ -3/5 எடுத்துட்டோம். அதை விட அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா -32/60. அப்போ -32/60 சமமான விகித முறியன் எது, -8/15. -8/15 இங்கே எப்படி இருக்குது, -8/15, அப்போ -8/15 அப்படி எழுதிட்டோம். அப்போ ஆக கடைசியாக இருக்கக்கூடிய பெரிய எண்ணுன்னு பார்த்தோம்னா -28/60. அப்போ -28/60 சமான விகித முறியன் எதுனா -14/30. ஆனால் இங்கே உண்மையான நம்பர் எப்படி கொடுத்துருக்குது, 14/-30 அப்போ 14/-30 எழுதியாச்சு. இப்போ நம்ம ஏறு வரிசை எழுதிட்டோம். அடுத்தது என்ன, இறங்கு வரிசை. இறங்கு வரிசை நம்ம என்ன செஞ்சாகணும், ஏறு வரிசை எழுதுனா அப்படியே தலையில திருப்பி எழுதிட்டோம்னா இறங்கு வரிசையாகிடும். அப்போ கடைசியாக வந்த நம்பரு இங்கே முதல் வரிசை, முதல் எழுத்தா முதல் நம்பராக வந்துடும். அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது, அதாவது இங்கே கடைசியிலேருந்து ரெண்டாவதாக இருக்கிறது இங்கே ஆரம்பத்துலேருந்து ரெண்டாவதா. ஆக இப்போ எழுதியிருக்கிற ஏறு வரிசை நம்பரை ரிவர்ஸில் மாற்றி எழுதிட்டோம்னா அது இறங்கு வரிசையாக மாறிடும். அடுத்த பதிவில் நம்ம என்ன செய்வோம், இதனுடைய அடுத்த பகுதிகள் எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்குகளை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களின் சேயன்நாதன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை அனுப்பி அவங்களும் இந்த பயன் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி என் நாதன். நன்றி, வணக்கம்.